ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி முக்கியமான ஒருத்தர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் தான் வாரன் பஃபட். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, வாரன் பஃபட் வந்து ஏன் வந்து ஸ்டாக்கெல்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காரு 2020. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க வேண்டிய கட்டாயம் என்னென்னா, அவருடைய ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணியிருந்தார். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியவே அவர் உடச்சி அவர் ஒரு டிசைன் நோக்கி போயிட்டு இருக்கார். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வாரன் பஃபட்டே வந்து இதை நோக்கி போகிறாருன்னா, நம்ம வந்து எதை நோக்கி போகணும் விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ என்னங்கிற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏன் அவர் ஷேர் பண்ணுற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குது. அவர் வந்து ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே அவர் வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம என்னது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு காட் ஃபாதர்னு பார்த்திங்கன்னா வாரன் பஃபட் தான். ஓகே, ஸோ அவருடைய கம்பெனி என்ன, அவர் எவ்வளோ போர்ட்ஃபோலியோ இருக்குது, எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எந்த ஸ்டாக்கில் செல் பண்ணியிருக்காரு, புதுசு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தில் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அவர் கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவர் கம்பெனி பேர் வந்து பெர்க்சைட் ஹேத்வேன்னு சொல்லிட்டு. ஸோ 31st இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ், இந்த கம்பெனி எல்லாமே ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனி, பேங்க்கு அப்புறம் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ அதோடய 31st எண்ட் ஆஃப் 2020 31st மார்ச் எண்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிற விஷயத்த தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் June 30 எவ்வளோ பர்சன்டேஜுங்கிற விஷயத்த இருக்குது. ஸோ எவ்வளோ அதோடய வேல்யூ என்னங்கிற விஷயத்த தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், வெல்ஸ் ஃபார்கோ, யூஎஸ் பேங்க் ஆஃப், பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன், ஜேபி மோர்கன் சேஸ், விசா, மாஸ்டர் கார்டு, பிஎன்சி ஃபினான்சியல், எம்என்டி பேங்க், சிக்யூரிட்டி ஃபினான்சியல், ஸோ அப்புறம் கோல்மன் சாஷ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி. ஓகே, ஒரு ஒரு ஃபினான்சியல் இருக்க டாப் மோஸ்ட் கம்பெனி. ஸோ அதோடய 30 மார்ச் வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 30 வரைக்கும் June 30 வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்காரு, அவரோட வேல்யூங்கிற விஷயத்த தான் நம்ம அது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஏன் வந்து நான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறேன்னா, அவர் வந்து ஃபினான்சியல் செக்டரை வந்து அவர் வந்து நம்பவே இல்லை. ஸோ அந்த ஃபினான்சியல் செக்டர் தான் இப்போ அவர் வந்து செல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏன் செல் பண்ணியிருக்காரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2020 Q1 அவரோட கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா $175.5 billion. இப்போ Q2 வந்து $202.4 billion இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் அவர் Q2 அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம். இந்த நாலு கம்பெனியோடைய அந்த நாலு கம்பெனி வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. ஆடு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட லிபரிட்டி. ஓகே, இந்த லிபரிட்டி சிரஸ் எக்ஸ்எம் சீரீஸ் கம்பெனிக்கிறது 40% வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டோர் கேபிட்டல் கார், அதுக்கப்புறம் வந்து சன்கார் எனர்ஜி, க்ரோகர் கோ, இந்த நாலு கம்பெனி, அப்புறம் வந்து கோல்டு. ஓகே, கோல்டு இந்த அஞ்சு தான் இப்போ வந்து Q2 வந்து அவர் வாங்கியிருக்காரு. அந்த அஞ்சு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவர் வந்து ஃபினான்சியல் செக்டரை வந்து சில ஸ்டாக்கெல்லாம் குறைச்சியும் ரிடியூஸ் பண்ணியாகவும், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ரிடியூஸ் பண்ணியும் சில ஸ்டாக்கையும் செல் பண்ணி அவர் வந்து முக்கியமான ஒரு மூணு செக்டரை வந்து அவர் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கார். அதில் ஒன்று தான் வந்து மெயினாக வந்து கோல்டு. அவர் வந்து முன்னாடி வந்து கோல்டு வந்து அவர் பெருசாக வந்து ஒரு பொருட்டாகவே பார்க்கல அவர். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனால் அவர் வந்து கோல்டு வந்து தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அதிகமாக கொண்டு வந்திருக்கார். அடுத்ததாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற வந்து இன்னொரு முக்கியமான செக்டர்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டர். ஓகே, அந்த எனர்ஜி செக்டரில் வந்து கிட்டத்தட்ட 28% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஓகே, அடுத்ததாக வந்து என்ன பார்த்திங்கன்னா மீடியா, அந்த மீடியாலாம் கிட்டத்தட்ட 40% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்சிஜி, அந்த எஃப்எம்சிஜியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ரோகர் கோவில் வந்து 15%, ஸ்டோர் கேபிட்டல் வந்து 31% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே,
ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டு தான் அதிகம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, கோல்டு தான் அவர் வந்து அதிகம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரெடியூஸ் பண்ண ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, பென்கார், சார்ட்டர் கம்யூனிகேஷன், வீசா, மாஸ்டர் கார்டு, பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன், எம்என்டி பேங்க், வெல்ஸ் பார்கோ, பிஎன்சி ஃபினான்சியல் சர்வீஸ், ஜேபி மோர்கன் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்லாம் வந்து அவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கார். ஸோ எதெல்லாம் செல் பண்ணியிருக்காருன்னா, டெல்டா ஏர்லைன்ஸ், டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கார். ஏன் வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து செல் பண்ணுறாருன்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு ஃப்ளைட்டும் வந்து பறக்கலை. ஸோ அதனால் வந்து Q2 quarter வந்து இப்போ வந்து எக்கனாமிக் ரீஓபன் பண்ணுறாங்க, மேபி அதுவும் டவுனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் ஏர்லைன்ஸு ஸ்டாக்லாம் செல் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து அவர் முக்கியமாக வேறு என்ன ஸ்டாக்லாம் செல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்லைன்ஸ் தான், சவுத் வெஸ்ட் ஏர்லைன், யுனைடெட் ஏர்லைன், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் பிராண்ட் இன்டர்நேஷ்னல், கோல்ட்மன் சாஷ் குரூப், ஓகே, அப்புறம் வந்து பெட்ரோலியம் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து அவர் செல் பண்ணியிருக்கார். அதாவது வந்து ஏர்லைன்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் செக்டருடைய அவருடைய போர்ட்ஃபோலியோ ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை விட்டுட்டு ஒரு நாலு செக்டரை நோக்கி அவர் முன்னோக்கி போகிறார். என்னென்னா, எனர்ஜி, எஃப்எம்சிஜி, மீடியா, கோல்டு, இது நாள் நோக்கி அவர் வந்து போயிட்டே இருக்கார். ஸோ அதுதான் வந்து அவர் காமிக்கிது. அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வாரன் பஃபெட் டம்ப்ஸ் யூஎஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் அண்ட் பைஸ் கோல்டு மைனிங் ஸ்டாக். அது யூஎஸ் ஃபினான்சியல் பேங்க் ஸ்டாக்லாம் வந்து குறைச்சி போர்ட்ஃபோலியோ பர்சன்டேஜை குறைச்சி கோல்டு வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க வாரன் பஃபெட்டை. வாரன் பஃபெட் வந்து முன்னாடி வந்து கோல்டு வந்து ஒரு பொருட்டாக நினைக்கல, பட் வந்து இப்போ அவர் கோல்டு நோக்கி போயிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, அந்த COVID-19 இஷ்யூனால தான். ஸோ இப்போ யூஎஸில் வந்து இப்போ நம்மளோட GDP பார்த்திங்கன்னா -23.9%, யூஎஸ்ட் வந்து -32.something. ஸோ அடுத்த குவார்ட்டரும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கலி வி வில் பி இன் த ரெசிஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 4 quarter வந்து இதே மாதிரி நெகட்டிவாக போச்சுன்னா ரெசிஷன். ஓகே, அதுலேட் ரெசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது இம்பேக்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த இயர் எண்டில் தான் இருக்குது. இப்போது என்ன பண்ணுன்னா, ஏப்ரல், மே, ஜூன் முடிஞ்சுது. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் இனிமேல் தான் நம்ம தெரிய போகுது. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த குவார்ட்டர், அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மார்க்கெட் கீழே இறங்குறது நிறைய சான்சஸ் வந்து மார்க்கெட் கீழே இறங்குறது சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days யூஎஸ் மார்க்கெட் டவுன், ஸோ இந்தியன் மார்க்கெட் டவுன், இனி மார்க்கெட் இறங்குற சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டான கம்பெனி தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபியூச்சரில் வந்து எந்த கம்பெனிலாம் வந்து நல்லா இருக்குங்கிற விஷயத்த வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் தேர்ந்தெடுக்கிற விஷயத்த தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்து நல்லபடியாக வந்து ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.